வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி: அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. இந்த செய்தியானது தமிழகத்தின் அனைத்து முக்கிய செய்தி சேனல் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. அதிகாரப்பூர்வ செய்தி தான். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 46%-50% உயர்த்தி வழங்கப்படும் என கடந்த மார்ச் மாதமே தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1 கணக்கிட்டு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2016 முந்தைய ஊதிய விகிதத்தில் ஊதியம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மாநில ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 1/1/2024 உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வீதம் அடிப்படை ஊதியம் அகவிலை ஊதியத்தில் 239% உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதங்களுக்கு அகவிலைப்படி நிலுவைத் தொகை நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறையான மின்னணு சேவை மூலம் வழங்கப்பட உள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது, இந்த அகவிலைப்படி உயர்வால் கிட்டத்தட்ட 1,600,000 அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர். இதன் காரணமாக மாநில அரசுக்கு ஆண்டுக்கு 2,846 கோடி வரை கூடுதல் செலவு ஏற்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.